வணக்கம். iRobinPro ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இந்த எபிசோடில் ஐஃபோன் ஐபேடில் மெயில் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒர்க் ஆகலைன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்து வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். டிஃபால்ட்டாக ஐஃபோன் ஐபேடில் ஆப்பிள் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக் மெயில் அப்ளிகேஷனுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னோட ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் அப்படிங்கிற மெயில் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னென்ன ஃப்ரீ அண்ட் பெய்டு மெயில் அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்து வைக்கிறேன், இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாருங்க. ஐஃபோனோட மெயில் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் போத் ஐஃபோன் அண்ட் ஐபேடுக்கு ஆப்பிள் வந்து இந்த ஸ்டாக் மெயில் அப்ளிகேஷனில் ரெகுலராக பக் ஃபிக்ஸஸ் வந்து பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஐக்ளவுட் மெயில் மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச், கூகுள், யாஹூ, அவுட்லுக் இந்த மாதிரி மற்ற கம்பெனி இமெயில்ஸையுமே நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்பிள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் மெயில் அப்ளிகேஷன் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பட் டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை கன்ஃபிகர் ஒன்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செட்டிங்ஸில் மெயில் அப்படின்னு நம்மளுக்கு செப்பரேட்டாக அதோட ஃபீச்சர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னா பை டிஃபால்ட் நீங்கள் ஆப்பிள் ஐடி லாகின் பண்ணியிருக்கும் போது உங்களோட ஐக்ளவுட் ஐடிக்கு ஆப்பிள் கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஃபீச்சரும் அந்த 5GB ஸ்டோரேஜுக்குள்ளேயே நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெயில் ஃபீச்சருமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஜிமெயில், அவுட்லுக் இந்த மாதிரி மற்ற உங்களோட கம்பெனி இமெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த அக்கௌண்ட்ஸில் வந்து ஆட் பண்ணி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அலைன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷனில் மெயில் அப்படிங்கிற அந்த ஆப்புக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விசிபிள் இல்லாமல் இருக்கும். வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு நம்ம பண்ணுற மாதிரி ஜஸ்ட் லொகேஷன் அண்ட் ப்ரைவசி செட்டிங்ஸ் ரீசெட் மட்டும் பண்ணினாவே இதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிறது கிடையாது. ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய மெயில் அப்ளிகேஷன் ஆப் லைப்ரரியிலிருந்தோ இல்லை ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தோ நீங்கள் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு ஆப் ஸ்டோரில் வந்துட்டு மெயில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். உங்களோட ஐஃபோன் ஆர் ஐபேடில் மெயில் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸை நம்மளுக்கு iOS 14லேருந்தே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து டெலீட் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆப் ஸ்டோர்லேருந்து எப்போ வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கன்ஃபியூசிங் பார்ட் என்ன அப்படின்னா அகைன் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு உண்டான எந்த ஒரு ப்ராம்ப்ட்டுமே உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் அந்த மெயில் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் செக்ஷன் இருக்குன்னு முன்னே பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த செக்ஷனில் போயிட்டு அக்கௌண்ட்ஸில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கக்கூடிய உங்களோட அக்கௌண்ட்டில் மெயில் ஃபீச்சர் ஆனில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் எந்த மெயில் ஃபீச்சர் லாகின் பண்ணுனீங்க அப்படின்னாலும் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் அதில் மெயில் கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதுக்கு செட்டிங்ஸ் மெயில் அக்கௌண்ட்ஸ்க்குள்ளே வந்து தான் நீங்கள் எனேபிள் பண்ணணும். விதன் அந்த மெயில் ஆப்லேயே திருப்பி லாகின் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போ நீங்கள் மெயில் ஆப் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி மெயில் வுட் லைக் டு சென்ட் யூ நோட்டிஃபிகேஷன்ஸ் அலவு டோன்ட் அலவுன்னு இருக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் அலவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸில் உங்களுக்கு இந்த மெயில் ஆப் வந்து விசிபிளாக இருக்கும். இன்கேஸ் டோன்ட் அலவுன்னு கொடுத்தீங்கன்னா விசிபிள் இல்லாமல் போயிடும். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப். இப்போ நான் அலவுன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க செட்டிங்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ்ல நமக்கு மெயிலுக்கு வந்து பேனர் அண்ட் பேட்ஜஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னு வருது. சோ சவுண்ட்ஸும் வேணும் அப்படின்னா நம்ம உள்ள போயிட்டு இதோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இனிமேல் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி மத்த அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா செட்டிங்ஸ்ல ஜெனரல்ல வந்துட்டு ரீசெட்ல நீங்க ரீசெட் லொகேஷன் அண்ட் பிரைவசி செட்டிங்ஸ் வந்து கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு எல்லா ஆப்புக்கு உண்டான நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸுமே வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். நீங்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எந்த ஆப் இனி ஓபன் பண்ணினீங்கனாலும் இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் அலோவ் பண்ணலாமா இல்ல டோன்ட் அலோவ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்ட்டும் வந்து உங்களுக்கு கேட்கும். சோ இப்படி தான் நம்ம ஐபோன் ஐபேட்ல இருக்கிற மெயில் அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன்ஸ் வொர்க் ஆகாத ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்றது. இந்த எபிசோட் உங்களுக்கு ஒரு அளவுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.